எனக்கு கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் மிகவும் பிடிக்கும். அதில் ஒரு பாடலில் ஒரு வரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்ன வரி? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. இந்த வரியை நான் எதிர்த்துட்டேன். எனக்கு கீழே யாரும் இருக்கவே கூடாது. அதுல எப்படி எனக்கு கீழே இருக்கான்? ஒரு சொல்லுவான், நீ என்னப்பா காலுக்கு செருப்பு இல்லையேன்னு நினச்சி கவலைப்படுறா, காலே இல்லாதவனை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். காலே இல்லைனா நான் சந்தோஷப்பட மாட்டேன், என் தோலை அவனுக்கு துணையாக கூட தூக்குவேன். நீ என்ன அதில் போய் எப்படி சந்தோஷப்பட முடியும்? எனக்கு கீழே எவனும் இருக்கக்கூடாது. பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? உயர்ந்த சாதி என்று நினைப்போர் எல்லாரும் தனக்கு கீழ் எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று நினைத்து விடுங்கள், பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதானே. நான் இன்னைக்கு ஒரு பேரறிவிப்பு செய்கிறேன். உலகத்தில் ஒரு சாதி, உயர்ந்த சாதி என்ற ஒன்று இருக்கின்றால், ஒரு சமூகம் இருக்கின்றால், உழைத்து உழைத்து உலகிற்கு உணவிடுகிற உழவர் குடியோன் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி. அதைத்தான் எங்கள் குல மூதாதை வள்ளுவர் பெருமகனார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டான். அது எங்கள் வேதம் கற்பிச்சிருச்சு எங்களுக்கு. நாங்கள் தான் உயர்ந்த குடி, உழவர் குடி. அதுல கவுண்டர்கள், வேளாள கவுண்டர்கள் ஒரு பக்கம் திட்டுறது, நீங்க போகாதீங்க. அதுல வேட்டக்கார கவுண்டர், வேளாள கவுண்டர். வேட்டக்கார கவுண்டருக்கும் வேளாள கவுண்டருக்கும் என்ன வித்தியாசம் தம்பி அப்படின்னு கேட்டேன். நான் அவர் வேட்டையாடி சாப்பிட்டதுன்னு, நாங்க வேளாண்மை செஞ்சு சாப்பிட்டதுன்னு. இந்த தமிழ் சமூகத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சரி பண்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆதியில் வேளாண்மை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எல்லாரும் வேட்டையாடி தான் சாப்பிட்டோம். எல்லாரும் வேட்டக்காரன் பரம்பரை தான். அது நல்லா கவனிச்சுக்கிறது வேண்டிய. நீ கூத்தாடி போயிருந்தேன். என் பாட்டை சிவனே கூத்தாடி தானடா, ஆடல் அரசியலே அவன் தானே. அப்புறம் என்ன, ஆதி பாட்டுனே ஆட்டக்காரன் தான். அதில் எங்கள் கூத்தாடுறதுல அவங்களுக்கு இழிவு கிடையாது. அது எங்கள் கலை கலாச்சாரம். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. காடுகளில் வாழ்ந்த போது நம்ம என்ன பண்ணோம்? கிழங்குகளை கனிகளை உண்டோம், காட்டு விலங்குகளை வேட்டையாடி உண்டோம். அதுதான் ஆதியில் செய்த வேலை. அதில் என்ன எழுவு வந்தது? இப்பவும் நாங்கள் காடுகளில் வேட்டையாடுறோம், முயல் வேட்டைக்கு போய் அடிக்கிறோம். அப்போ நாங்கள் வேட்டைக்காரங்க. அவர்கள் கடலில் மீன் பிடிக்கிறார்கள் மீனவர்கள், நாங்கள் கண்மாயில் குளத்தில் மீன் பிடிக்கிறோம் மீனவர்கள். யாரு வீட்டில் ஆடு மாடு இல்லை, யாரு மேய்க்கல? நாங்கள் இடையர்கள், கோணார்கள், ஆயர்கள். யாரு விவசாயம் பார்க்கல? எல்லாரும் வேளாண்மை செய்யறோம், வேளாளர்கள். இவ்வளவுதானே. தமிழ் குடி ஓர்மைப்பட்டு ஒரு குடியாக தலைத்து எழாது தமிழ் சமூகம் வாழாது. அதுவும் ஆதி தமிழர்களின் விடுதலை இல்லாது மீதி தமிழர்களின் விடுதலை வெல்லாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் அறிந்து தெரியணும்.